ஹை காய்ஸ், நான் தான் உங்களுடைய ப்ரோக்ராமரின் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு PIC மைக்ரோகண்ட்ரோலர் இருந்து இன்னொரு PIC மைக்ரோகண்ட்ரோலருக்கு எப்படி வந்து ப்ரோக்ராம் பாஸ் பண்ணுறது, அதை காப்பி பண்ணுறது. ஸோ அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசன், நிறைய பேர் இருக்காங்க, ஏன்னா நிறைய பேர் டவுட் கேட்டுருந்தாங்க என்கிட்ட வந்து, டெலகிராம் குரூப்லேயும் சரி, பர்சனலாக எனக்கு கால் பண்ணியும் சரி, நிறைய பேர் வந்துட்டு டவுட்டை கேட்குறாங்க. என்ன ரீசனாக அவங்க வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நெட்டில் போய் வாங்குவாங்க, ரைட்டா? ஒரு பெரிய ப்ராடக்டாக இருக்கும், அந்த ப்ராடக்ட் மாதிரி அவங்க இன்னொரு ப்ராடக்ட் செய்ய நினைப்பாங்க இல்லையா? அப்போ வந்துட்டு அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்துட்டு ஒரு கோடிங் பண்ணி ஒரு பெரிய ப்ராடக்ட் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, சரி இந்த ஒரு ப்ரோக்ராம் நமக்கு கிடச்சா நல்லாயிருக்குமே, இந்த ப்ரோக்ராம் கிடச்சி நம்ம வேறு ஒரு கண்ட்ரோல் ஃபீஸ் பண்ணி நம்மளே ஒரு ப்ராடக்ட் உருவாக்கினா நல்லாயிருக்குமே அப்படின்னு சில பேர் வந்து திங்க் பண்ணுவாங்க. அதெல்லாம் எப்படி பண்ணுறது, அதை பற்றி சொல்லித்தரது அந்த வீடியோ. ஆனால் இந்த வீடியோவில் சொல்லித்தரும்போது நான் என்ன கான்செப்ட் சொல்லி கொடுத்துட்றேன், ஆனால் அதில் சில ட்ராபேக் இருக்குது, அது என்ன ஏதுங்கிறது நான் போக போக நான் சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிய வரும், ஓ இதெல்லாம் ட்ராபேக்காக அப்படி, அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேண்டிய அவுட் புட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஓகே எஸ். இப்போ என்கிட்ட ஒரு PIC போர்டு இருக்குது. இந்த PIC போர்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா PIC 16F877A அப்படின்றது ஐசி பேர். ஓகே, ஐசி நேம் அதுதான். இது நார்மல் போர்டு தான், ஒன்றும் ஸ்பெஷல் போர்டெலாம் ஒன்றும் கிடையாது, ஒரு நம்ம நார்மல் PIC ஐசி மட்டும்தான். இது இங்கே ஒரு எல்இடி கொடுத்துருக்காங்க, இங்கே ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கான லைனிங் கொடுத்துருக்காங்க, ஐசிஎஸ்பின் பின் கொடுத்துருக்காங்க, ரீசெட்டு 5 வோல்ட்டு, கிரவுண்டு, பிஜிடி, பிடி, பிசின்னு சொல்லிட்டு பின் கொடுத்துருக்காங்க. இந்த பின் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற வீடியோலாம் போட்டிருக்கேன் ஆல்ரெடி ஒரு வீடியோவில், வாட்ச் திஸ் பிஃபோர் யூ பை PIC 2 ஆர் PIC 3 சொல்கிற வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் கீழே தரேன். நீங்கள் எப்படி இந்த ஐசிக்கு ப்ரோக்ராம் பண்ணுறது PIC 2 யூஸ் பண்ணின்றத சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஐசியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமை நம்ம இன்னொரு போர்டு வச்சிருக்கு, அதை காட்டுறேன் பாருங்க. போர்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் PIC 16F877A ஐசிக்கு வந்துட்டு. ஸோ இந்த ஒரு போர்டில் ஒரு சம் கோடிங் இருக்குது, அந்த கோடிங்கை நம்ம இதுக்கு பாஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, லெட் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு இப்போ என்னென்னா, இதில் என்ன கோடு இருக்குன்ற ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, நான் சும்மா பண்ணிச்சுக்கோ ஒரு ப்ரோக்ராம் இதில் என்னன்றதை காட்டுறேன். சும்மா வந்துட்டு இந்த ப்ளக் பாயிண்ட் இருக்கு இல்லையா, பவர் ப்ளக் பாயிண்ட், சும்மா கனெக்ட் பண்ணுறேன். என்ன என்ன கோடிங் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. தெரியுதா? இது வந்துட்டு பவர்கான் எல்இடி, இது கடை கோடிங், இது பவர்கான் எல்இடி, இதுதான் நம்மளோட கோடிங். சுமார் எல்இடி பிளிங்க்குக்கான கோடிங் இந்த ஐசியில் நான் சும்மா ஃபியூஸ் பண்ணிச்சிருக்கேன். தெரியுதா? ஒரு எல்இடி வந்துட்டு இங்கே நமக்கு இங்கே பிளிங்க் ஆகிட்டுருக்கு. அப்போ என்னென்னா, இது வந்துட்டு போர்ட் பியில் இருக்குது. போர்ட் பியில் வந்துட்டு செகண்ட் பின், ஃபஸ்ட் பின். ஸோ என்ன, போர்ட் பி ஃபுல்லாக ஆன் பண்ணுறேன், ஃபுல்லாக ஆஃப் பண்ணுறேன், அதில் ஒரு பின் எல்இடி கனெக்ட் பண்ணிக்கிறதுனால நமக்கு ஏறியுது. ஸோ நம்மளே ஒரு கோடிங் பண்ணுறதா, நீங்கள் எந்த கோடிங்னா ரீட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்குன்னு ஒரு எல்இடி பிளிங்க்கான கோடிங் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இந்த கோடிங்கை ரீட் பண்ணுற அந்த கோடிங்கை வந்துட்டு இந்த போர்டில் ரைட் பண்ணி காட்ட போகிறேன். இதுலேயுமே போர்ட் பி பின் கொடுத்துருக்காங்க, தெரியாது, போர்ட் B0, B1, B2 கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு ஒரு எல்இடி கனெக்ட் பண்ண அப்படின்னா இதே மாதிரி பிளிங்க் ஆகுதா அப்படின்றத பார்க்க போகிறோம்னு நினைப்போம். இப்போ பார்க்கலாமா? லெட் ஸ்டார்ட். அதுக்கு நம்ம வேண்டியது என்னது அப்படின்னா, இந்த PIC 2 நமக்கு தேவைப்படும். அண்ட் நான் சொல்லிக் கொடுத்தவன் கேபிள், இந்த கேபிள் எப்படி பண்ணணும் சொல்லி கொடுத்துருக்கான் ஒரு வீடியோவில், அது நீங்கள் பார்க்கலாம், பார்த்துக்கோங்க. கீழே லிங்க் தரேன், அதாவது வாட்ச் பிஃபோர் யூ பை டு PIC 2 ஆர் PIC 3 வீடியோ தான், நீங்கள் பார்க்கலாம், பார்த்துக்கலாம். இப்போது கனெக்ட் பண்ணிக்கலாமா இதை? இப்போது இந்த பிளிங்க் ஆகக்கூடிய ப்ரோக்ராம் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு போர்டில் நான் PIC 2 நான் சொன்ன மாதிரி கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ லேப்டாப்பில் நம்ம அதை வந்துட்டு எப்படி அதை கோடிங்கை ரீட் பண்ணி ரைட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி PIC 2 வந்துட்டு லேப்டாப்போட கனெக்ட் பண்ண பிறகு சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ண பிறகு தான் இந்த மாதிரி PIC 2ன்ற ப்ரோக்ராமை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். எல்லா ஸ்டெப்ஸும் அந்த வீடியோ சொல்லியிருக்கேன். ஓகே, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுத்துருப்பேன், PIC 2 எப்படி ப்ரோக்ராமர் பண்ணோம் அப்படின்ட்டு, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணால், டூல்ஸில் போயிட்டு செக் காம்யூனிகேஷன் கொடுத்துக்கோங்க. ஸ்டெப்ஸ் நான் சொல்கிறேன், செக் காம்யூனிகேஷன் கொடுத்துக்கோங்க. அடுத்து டிவைஸ் செலக்ட் பார்ட், என்ன பார்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 16F877A யூஸ் பண்ணுறோம், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. PIC 2 ஐசி செலக்ட் பண்ணிட்டீங்க, ஐ மீன் டிவைஸ் செலக்ட் பண்ணிட்டீங்க, PIC 2 ஃபவுண்ட் ஆயிடுச்சு. ஸ்டெப் என்னென்னா, ரீடு மட்டும் பண்ணால் போது நான் சொல்கிறேன். ஓகே, அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த PIC ஐசிலிருந்து கோடிங்கை இந்த PIC 2 ரீட் பண்ணுது. அப்போ ரீட் பண்ணி இந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு இப்போ அந்த X ஃபைல் வச்சுருக்கோம். இப்போ X ஃபைல் எப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னா, ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட் கொடுக்கணும். இம்போர்ட் தான் அப்படி கொடுப்போம் இல்லையா, ரைட் பண்ணுறதுக்கு ரீட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கொடுக்கணும். எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு டெஸ்க்டாப்பில் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க, ஏதோ ஒரு இடத்துல. ஓகே, யுவர் விஷ். ஸோ இப்போ போயிட்டு நான் யூடியூப்னு ஒரு இடம் வச்சிருக்கேன், அதை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். எல்இடி ப்ரோக்ராம்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன், அதுக்குள்ளே போயிட்டு டைப் பண்ணிக்கோங்க, எல்இடி ப்ரோக்ராம் காப்பி அப்படி டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, எல்இடி ப்ரோக்ராம் காப்பி டைப் பண்ணிக்கிறேன், சேவ் கொடுத்துட்டேன். ஓகேவா? அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் ரீட் பண்ண ப்ரோக்ராமை ஒரு X ஃபைலில் ஒரு பாத்திரம் நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க. இப்போ இதுதான் உங்களுடைய ப்ரோக்ராம். அப்போது இந்த PIC 16F877ஐசியுடைய ப்ரோக்ராம் வந்துட்டு இந்த எல்இடி ப்ரோக்ராம் காப்பி அப்படிங்கிறது தான் உங்களுடைய ப்ரோக்ராம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஹார்டர் பார்க்கலாமா?
இப்போ பிக்கி டூன்ற போர்டை நம்ம எடுத்துக்கலாம். இந்த பிக்கி டூல போர்டில் நம்ம அந்த பிக்கு கனெக்ட் பண்ண மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, அதை நம்ம பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த பிக்கை வந்துட்டு இந்த போர்டரை கனெக்ட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஓகே, விசிசி கனெக்ட் பண்ணக்கூடாது, விசிசி நீங்கள் தனியாக சப்ளை கொடுக்கணும். இந்த பிக்கி டூ மட்டும் நீங்கள் தனியாக போய் கனெக்ட் கொடுத்துக்கணும் இப்படி. ஓகே, கனெக்ட் பண்ணிட்டேன். அப்போ பிக்கி டூ வந்துட்டு இப்போ இந்த பெரிய போர்டு கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ லேப்டாப்போட அந்த பிக்கி டூ வந்துட்டு கனெக்ட் ஆயிருக்கு, தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு இப்போ நான் ப்ளக் பாயிண்ட் எடுத்துக்கிறேன், அடாப்டர் எடுத்துக்கிறேன். அடாப்டர் எடுத்துகிட்டு இப்போ நான் அதில் ப்ளக் பண்ணிக்கிறேன். ப்ளக் பண்ணிட்டேன் அப்படின்னா, எது ப்ரோக்ராம் இப்போ இல்லை, எரேஸ் ஆயிருக்கு. ஓகேவா, எல்இடிலாம் இப்போ எதுவும் க்ளோவ் ஆகாது. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் காப்பி பண்ணி ஒரு ஃபோல்டரில் ஸ்டோர் பண்ணிங்க இல்லையா, அந்த ஃபோல்டர் எக்ஸ்பைர்ட் இருக்கும். அந்த எக்ஸ்பைரியில் பார்த்து செலக்ட் பண்ணி அந்த கோடிங்கை ரைட் பண்ணிட்டு வேலை முடிஞ்சிருச்சு. எப்படின்னு பண்ணி காட்டில் பாருங்கள். திரும்பவும் பிக்கி டூன்ற சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அகைன் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு செலக்ட் டிவைஸ் பண்ணிக்கோங்க, எந்த டிவைஸ் செலக்ட் பண்ணோம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது பிக்கி டூ ஃபவுண்ட் வந்துட்டு கரண்ட் ஆயிடுச்சு. ஓகே, அண்ட் ஃபைலுக்குள்ளே போயிட்டு இப்போ இம்போர்ட் பண்ணணும். நீங்கள் எக்ஸ்போர்ட் தானே பண்ணீங்களே, இப்போ நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, எல்டி ப்ரோக்ராம் காப்பி, அண்ட் நீங்கள் இந்த ஐசிலேருந்து காப்பி பண்ண அந்த ப்ரோக்ராம் அங்கே இருக்குது. ஸோ அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ப்ரோக்ராமை நீங்கள் இப்போ ரைட் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. அப்போ என்ன ஆகுதுனா, நீங்கள் இந்த ப்ரோக்ராம்னு காப்பி பண்ண ப்ரோக்ராமை நீங்கள் இதில் ரைட் பண்ணிட்டீங்க. இப்போ வெரி சிம்பிள். ஓகே, இப்போ செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ என்கிட்ட ஒரு எல்இடி இருக்குது, ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஒரு ஒயர் போட்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த ஒயருக்கு இல்லையா, ஒயரை வந்துட்டு சும்மா போர்டோட கிரவுண்டில் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். சும்மா போர்டோட கிரவுண்டு அண்ட் இந்த எல்இடியோடைய கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். செஞ்சு காட்டுறேன். இந்த பிளிங்கிங் இங்கே பார்த்தீங்க இல்லையா, அந்த பிளிங்கிங் நடக்குதான்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். வேற ஒன்றும் இல்லை. இப்போ கிரவுண்ட் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை வந்துட்டு இன்னொரு பின்னை வந்துட்டு இந்த பிக்கோடைய போர்ட் பி எங்கே இருக்குது பார்க்கணும். போர்ட் பி ஒன்னில் கனெக்ட் பண்ணிக்கிறேன் நான், போர்ட் பி ஜீரோவில் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா, ஜீரோவில் கனெக்ட் பண்ணிட்டு எல்இடியில் கனெக்ட் பண்ண அப்படின்னா எனக்கு இப்போ எல்இடி பிளிங்க் ஆகுது. தெரியுதா, எல்இடி இப்போ எனக்கு பிளிங்க் ஆகுது. ஸோ இப்போ டார்க்காக இல்லை எல்இடி, பட் இருந்தாலும் பிளிங்க் ஆகுது. ஓகேவா, ஸோ வெரி சிம்பிள், முடிச்சிட்டேன். அப்போ இங்கே என்ன அவுட்புட் வந்தது நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இப்போ எல்இடி பிளிங்க் ஆகுது. ஓகேவா, இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் வச்சு காட்டுறேன், இதுலேயே எல்இடி பிளிங்க் ஆகுது. அப்போ இதில் இருக்க என்ன கோடிங் இருக்கோ அதை ரீட் பண்ணுறேன், ஒரு ஃபைலில் ஸ்டோர் பண்ணுறேன். அதை வந்துட்டு இல்லைனா பிரிண்ட் பண்ணி ரைட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட்டு காட்டிட்டேன். ஸோ தெரிஞ்சால் உங்களுக்கு அவுட்புட்டு கனெக்ட் பண்ணுறேன். ஸோ அவுட்புட் எனக்கு வந்துருச்சு. சிதா ஸ்டெப்ஸ் வேறு எதுவும் கிடையாது. ஆனால் இதில் ஒரு சில ட்ராபேக் இருக்குது. ஸோ ட்ராபேக்ஸ்லாம் இருக்குது, அது என்ன எதுங்கிறது இப்போ பார்க்கலாம் நம்ம. ஓகேவா, லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, இப்போ நம்ம ட்ராபேக் என்னென்ன இருக்குது இந்த கான்செப்டில் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ நான் வந்து மூணு ட்ராபேக்கை மென்ஷன் பண்ண போகிறேன். ஸோ அட்வான்டேஜ்ன்றது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. என்ன அட்வான்டேஜ்னால், இந்த ப்ரோக்ராம் இருக்குது, அதை காப்பி பண்ணி ரீட் இதில் பேஸ்ட் பண்ணுறீங்க மாதிரி, சிலக்கு ரைட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதே பெரிய அட்வான்டேஜ் இல்லையா, அது வந்துட்டு நீங்கள் பெரிய ப்ரோக்ராம் நாலேஜ் தேவையில்லை. ரீட் பண்ண தெரிஞ்சால் போதும், அந்த ப்ரோக்ராமை இதில் கரெக்டாக ரைட் பண்ணிட்டா போதும். நீங்கள் அந்த கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டா போதும். நீங்கள் என்ன அவுட்புட் பார்த்தீங்கன்னா அதே அவுட்புட் இங்கே பார்க்கலாம். அது அட்வான்டேஜ், பெருசாக அது இல்லை அதில். ஆனால் ட்ராபேக் அப்படின்னு மூணு விஷயம் நான் மென்ஷன் பண்ண போகிறேன். முக்கியமான ஒன்று என்னது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ட்ராபேக் என்னென்னா, இந்த ஐசிக்கு ஒரு கிறிஸ்டல் மெகாட்ஸ் வச்சுருக்காங்க. தெரியுதா, கிறிஸ்டல் ஆசிலேட்டர் வச்சுருக்காங்க. என்ன கிறிஸ்டல் ஆசிலேட்டர் அப்படின்னா, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல கேமராவில், இதில் 16 வச்சுருக்காங்க. தெரியுதா, 16 மெகாட்ஸ் இந்த ஐசியோடைய கிறிஸ்டல் வச்சுருக்காங்க. பின்னாடி இது உங்களை கெப்பாசிட்டிலாம் போட்டிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த போர்டு எவ்வளோ எவ்வளோ திறமா இருக்கும், இந்த போர்டில் வந்துட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னால பாருங்கள், 10 இருக்குதுல. தெரியுதா, 10 மெகாட்ஸ். அப்போ இந்த போர்டில் 16 மெகாட்ஸ் இருக்குது இல்லை 10 மெகாட்ஸ் இருக்குன்னு சொல்லும்போது, நீங்கள் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணும்போது பிஹேவியர் கொஞ்சம் அப்நார்மலாக இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா ஹை ஃப்ரீக்வன்சியில் ரன்னா கூட போட்டிருக்காங்க. 16 மெகாட்ஸ் கொஞ்சம் ஹையாக இருக்குது, இது லோ ஃப்ரீக்வன்சி. அதாவது தெரிஞ்சாங்க, கிறிஸ்டல் ஆசிலேட்டர் வேல்யூ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்போ இந்த ஐசி கொஞ்சம் ஸ்லோவாக பிஹேவ் ஆகும். ஓகேவா, கம்பேர்ட் டு திஸ் ஐசி. அப்போ என்ன செய்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ஐசி காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணும்போது அதுக்கேற்ற பிஹேவியர் வந்துட்டு இருக்காது, கொஞ்சம் ஸ்லோவான பிஹேவியர் தான் அந்த ஐசிக்குள்ளே இருக்கும். ஓகே, நீங்கள் எல்இடி கூட இங்கே பார்த்துருப்பீங்க, ஸ்லோவாக தான் பிளிங்க் ஆகிருக்கும். ரைட், ஸோ கம்பேர்ட் டு திஸ் ஐசி. ஓகே, அது ஒரு ட்ராபேக். இன்னொரு ட்ராபேக் என்னது அப்படின்னா, இப்போ நீங்கள் எக்ஸ்பைரியில் நீங்கள் இதில் ரீட் பண்ணிங்க இல்லையா, ரீட் பண்ணி ஒரு லேப்டாப்பில் ஒரு ஃபோல்டரை நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்க. ஓகேவா, அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜஸ்ட் லைக் எக்ஸ்பைரியலாக மட்டும்தான் இருக்கும். அது உங்களால் அதை வந்துட்டு சி ப்ரோக்ராம் திரும்ப கன்வெர்ட் பண்ண முடியாது. அது அடுத்த ட்ராபேக். உங்களால் வந்துட்டு என்ன ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க, அடுத்தடுத்து என்ன பண்ணியிருக்காங்க கண்டுபிடிக்க முடியாது. அது கடைசி வரைக்கும் எக்ஸ்பைரியில் தான் இருக்கும். அது சி ஃபைல் நீங்கள் உங்களால் உருவாக்க முடியும் எக்ஸ்பைரியிலேருந்து. அது அடுத்த ட்ராபேக். ஒரு பாயிண்ட், ரெண்டாவது பாயிண்ட் சொல்லிட்டேன். இப்போ மூணாவது முக்கியமான பாயிண்ட் என்னது அப்படின்னா, இப்போது இன்கேஸ் இதில் ஒரு ப்ரோக்ராம் எல்இடி ப்ரோக்ராம் இருந்ததா, ரீட் பண்ணிட்டீங்க, ரீட் பண்ணி காப்பி பண்ணிட்டீங்க, முக்கியமான கவனிங்க, ரீட் பண்ணிட்டீங்க, இதில் காப்பி பண்ணிட்டீங்க. ஆனால் ஒரு சிலரில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னுடைய ப்ரோக்ராம்னா ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன், ப்ரொடக்ட் பண்ணணும் கரெக்டாக, அதாவது காப்பாற்றணும். என் ப்ரோக்ராம் யாரும் காப்பி பண்ணக்கூடாது மாதிரி, இது மாதிரி இல்லீகலாக வந்துட்டு ப்ரோக்ராமை இது மாதிரி எடுத்து காப்பி பண்ணி அவங்க போர்டில் போட்டு அவங்க ப்ரொடக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த போர்டுக்கு வந்துட்டு ப்ரோக்ராம் பண்ணும்போதே கோடு ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகே, ப்ரோக்ராமிங்லேயே வந்துட்டு கோடு ப்ராடக்ட் அப்படின்ற கான்செப்ட் இருக்குது. அதை எனபிள் பண்ணி நம்ம
மோஸ்ட்லி இதுக்கு எப்படி பண்ணியிருப்பேன் ப்ரோக்ராம் இப்போ அப்படின்னா நோ கோட் ப்ராடக்ட் சொல்லி தான் பண்ணியிருப்பேன். பட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ப்ராடக்ட்டை காப்பாற்றணும், யாரும் ஹேக் பண்ணக்கூடாது, யாரும் காப்பி பண்ணி வேறு ப்ராடக்ட் உருவாக்க ப்ளூ பிரிண்ட்லாம் வந்துட்டு காப்பாற்றுவாங்களே, அது மாதிரி சேஃபாக இருக்கணும் அப்படின்னா கோட் ப்ராடக்ட் அப்படின்ற போட்டு வச்சுட்டாங்க அப்படின்னா யாராலையும் இந்த போர்டிலிருந்து கோடிங்கை யாரும் மாற்றவும் முடியாது, அந்த கோடிங்கை ரீடும் பண்ண முடியாது. இந்த ப்ரோக்ராம் இந்த ஐசி வந்து 24 எல்இடி பிளிங் கோடிங் மட்டும்தான் இருக்குன்றதா கான்செப்ட். ஒன்று வந்துட்டு கிறிஸ்டல் ஆஸிலேட்டர் வந்து சேமாக இருக்கணும். அடுத்து வந்துட்டு ரீட் பண்ணுற எக்ஸ்பைல் வந்துட்டு உங்களால் சி லாங்குவேஜெலாம் மாற்ற முடியாது. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வந்துட்டு கோட் ப்ராடக்ட், இந்த ஐசியில் கோட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கோடிங் நான் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா இந்த பண்ணியிருக்கிற அந்த ப்ரோக்ராம் உங்களால் ரீடும் பண்ண முடியாது, ரைட்டும் பண்ண முடியாது. கோட் ப்ராடக்ட் எப்படி பண்ணணும் தெரியல அப்படின்னா டெலகிராம் குரூப் வாங்க, நான் சொல்லித்தரேன் எப்படி கோட் ப்ராடக்ட்லாம் பண்ணணும் கோடிங்க்கு. அதுக்கான சில வீடியோஸ் நான் போடும் கொஞ்ச நாளில், அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதான் இந்த வீடியோட கான்செப்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த யூடியூப் சேனலுக்கு டெலகிராம் குரூப் இருக்குது, நீங்கள் வேணா ஜாயின் பண்ணி உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் பை ஃப்ரம் ப்ரோக்ராம் பிரெயின் அண்ட் ஹேவ் அ நைஸ் கைஸ். பாய்.